குவைத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 17ஆம் தேதி 6ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. குவைத்தில் உள்ள பல நண்பர்கள் இந்திய தூதரகத்திலிருந்து தாயகம் செல்வதற்காக ஆன்லைனில் பதிவு செய்ய நேரத்தில் வருகின்ற உங்கள் விண்ணப்ப பதிவு எண்ணை பலர் ஸ்கிரீன்ஷாட் சேவ் செய்து எடுக்க தவறி இருக்கலாம். அதை எப்படி பெறுவது? இதில் கூறப்பட்டது போன்று நீங்கள் ஆங்கிலத்தில் எழுதி இதில் கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் முகவரிக்கு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைக்கப்படும் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மீண்டும் உங்களுக்குரிய பதிவுகள் கிடைக்கும். உங்களுடைய பாஸ்போர்ட் டீடைல்ஸ் மற்றும் ரிஜிஸ்டர் நம்பர் அனைத்தும் அதில் நீங்கள் இமெயில் முகவரியில் அனுப்பி வைக்க வேண்டும். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 36,958 உயர்வடைந்திருக்கின்றது. இதில் இந்தியர்களின் எண்ணிக்கை 9,993 உயர்வடைந்திருக்கின்றது. அவசர சிகிச்சை பிரிவில் 194 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பலனின்றி இன்று மட்டும் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 24 மணி நேரத்தில் இதுவரை சிகிச்சை பலனின்றி இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 303 உயர்வடைந்திருக்கின்றது. ஹவாலி ஆளுநரின் பாதுகாப்பு குழு 3 பேரை கைது செய்திருக்கின்றது. ஒரு வழக்கு ஒரு குற்றப்பதிவு செய்யப்பட்டு பொது வழக்கு விசாரணைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் காட்சிய 4 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் ஹவாலி பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றது. நேற்றைய தினம் குவைத்தின் அமீருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வீட்டு வசதி நலத்துக்காக பொது அதிகார சபை 135 வெளிநாட்டு ஊழியர்களை நிறுத்துகின்றது. குவைத்தில் தொழிலின்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குவைத் அரசு நிறுவனத்தின் மூலம் உலருணவு பொதிகள் வழங்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டில் இலங்கையைச் சேர்ந்த யாரேனும் சுகயினம் ஒற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தொடர்பான தெளிவான விவரங்களை எமக்கு வழங்குங்கள். குவைத் அவசர உதவி மையம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எமது சங்க உறுப்பினர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை பார்வையிடச் செல்கின்றார்கள். தொடர்புகளுக்கு 965-94-08 8070. இன்னொரு தொலைபேசி இலக்கம் 965-505-250-16. குவைத் அவசர உதவி மையம். குவைத் நாட்டில் தொழில் புரியும் இலங்கை தொழிலாளர்கள் தாயகம் செல்ல முடியாத அவலம் இலங்கை அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தி பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை அவசரமாக எடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு குவைத் அவசர உதவி மையம் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 244.50, இலங்கை ரூபாவில் 591.72 புள்ளிகள். மரண அறிவிப்பு. குவைத்தில் KOC பணிக்கு வந்து ஒரு வருடத்துக்கு மேல் ஆகின்றது ஜெகதீஷ். இவர் அம்காரா அருகிலுள்ள கேம்பில் தூக்கில் தூங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அமைதியானவர் என்றும் சக ஊழியர் கூறுகின்றார். என்ன காரணத்துக்காக இறந்தார் என்று தெரியவில்லை. குவைத்தில் தொடரும் தற்கொலைகள் அதிகரிப்பு வீதம். அவரது பிரிவால் வாடும் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜெகதீஷ் உடலை தாயகம் அனுப்பும் பணியில் அவருடன் சென்னை உணவக உரிமையாளர் பாட்ஸா இருக்கின்றார். தகவல் குட்டிராஜா, செயலாளர் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் குவைத் மண்டலம். குவைத்தில் புதிய பகுதிகள் தொற்று நோய்கள் அதிகமுள்ள இடங்களின் பட்டியல் இடம் கிடைத்திருக்கின்றது. குவைத்தில் 21 வைரஸ் வழக்குகளுடன் 29 வைரஸ் வழக்குகளுடன் சபாகியா மற்றும் 20 வழக்குகளுடன் சாத் அல் அப்துல்லா போன்ற புதிய பகுதிகள் அதிக தொற்று நோய்களின் பட்டியலில் நுழைந்திருக்கின்றது. முன்னதாக சுகாதார அமைச்சகம் வைரஸிலிருந்து 675 பேர் குணமடைந்துள்ளதாகவும் அறிவித்திருக்கின்றது. குவைத்தில் வைரஸிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 28,206 உயர்வடைந்திருக்கின்றது. மரண அறிவித்தல். குவைத்தில் தமிழர் மரணம். உடல் தாயகம் அனுப்பும் செய்தி. ராஜ்குமார் வயது 36, தந்து பெயர் தாஸ், தளந்திரு வாசல் கோட்டூர், மன்னார்குடி, திருவாரூர் மாவட்டம். குவைத்தில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த ராஜ்குமார் தற்கொலை செய்து கொண்டார். 6ஆம் மாதம் 6ஆம் தேதி அன்று இறந்திருக்கின்றார்.
ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ராஜ்குமார் உடல் தாயகம் அனுப்பும் பணியை ஊரடங்கு நேரத்தில் இந்த இக்கட்டான காலத்திலும் பல சிக்கல்களை தாண்டி தமிழ் மக்கள் சேவை மையம் மற்றும் யாதவ் பேரவை சந்திரன் அவர்களும் இணைந்து அனைத்து பணிகளையும் செய்து முடித்திருக்கின்றார்கள். குறிப்பிடத்தக்கது, ராஜ்குமார் உடல் இன்று தாயகம் செல்கின்றது என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். தகவல் குவைத் தமிழ் மக்கள் சேவை மையத்தினர். குவைத் உட்பட வளைகுடா நாடுகளிலுள்ள தமிழர்கள் தாயகம் திரும்ப கூடுதல் விமானங்களை இயக்க கோரி வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகின்றது. குவைத்தில் இருந்து திருச்சிக்கு ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஷட்டர் ஃப்ளைட் செல்கின்றது. டிவிஎஸ் ஹைதர் குரூப் சார்பில் இந்த சிறப்பு விமானம் சேவை வழங்கப்பட இருக்கின்றது. நீங்கள் ஏற்கனவே இந்திய தூதரகத்தில் பதவிகளை மேற்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 50 90 74 45 இன்னொரு தொலைபேசி இலக்கம் 60 61 95 69 இன்னொரு தொலைபேசி இலக்கம் 99 69 25 04 யாவும் வாட்ஸ்அப் நம்பருடாக நீங்கள் தொடர்புகளை ஏற்படுத்துங்கள். குறைவான இருக்கைகளே உள்ளன, உடனடியாக முன்பதிவு செய்து உங்கள் இருக்கைகளை உறுதி செய்து கொள்ளுங்கள். குவைத் இளைஞர்கள் யூஸ் மற்றும் சவர்மா கடை உதவியாளர்கள் பணியாற்றுவார்கள் என்பதை நிரூபிக்கின்றார்கள். ஜூஸ் கடைகளிலும் அல் சவர்மா கடைகளிலும் சாதாரண தொழிலாளர்களைப் போல் இளம் குவைத்தியர்கள் தயார் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார். குறுந்தொழில் செய்வதற்கு ஆர்வம் உள்ளதை நிரூபித்துள்ளார். கடைகளுக்கு உதவியாளர்கள் இளம் குவைத்திகள் வழக்கமான தொழில் தீர்வுகள் அல்ல, ஆனால் அவர்களில் பலர் குறு தொழில்கள் வெற்றி பெற ஒரு ஈர்ப்பு இருப்பதை காட்டியுள்ளார். முன்பதிவுகளுக்கான புதிய ஆன்லைன் சேவை தொடக்கம் எம்ஓஐ திட்டமிடப்பட்டுள்ளது. கூட்டத்தை குறைப்பதற்காகவும் சமூக தூரத்தை பராமரிப்பதற்காகவும் சுகாதார அமைச்சகத்தின் அறிவுறுத்தல்களுக்கு இணங்க உள்துறை அமைச்சகம் தனது ஆன்லைன் தளத்தில் சில துறைகள் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் துறைகளுக்கு சேவைகளை வழங்குவதற்கான நியமனங்களை அமைப்பதற்கான ஒரு வசதியை அறிமுகப்படுத்துவதாக அறிவித்திருக்கின்றது. குவைத்தில் உள்ள லெபனான் தூதரகத்தில் வைரஸ் தொற்று. குவைத்தில் உள்ள லெபனான் தூதரகம் தனது ஊழியர்களிடையே வைரஸ் நோய் தொற்றை பதிவு செய்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். வைரஸ் தொற்று வழக்குகள் தோன்றியதனால் தூதரகத்தை கருத்தடை செய்ய, அதாவது தூய்மைப்படுத்த இந்த வாரம் அதன் கதவுகளை மூடுவதாக லெபனான் தூதரகம் அறிவித்துள்ளது. குவைத்தில் 13 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியானதனால் பூட்டப்பட்ட இஸ்பில்லா யாமியா மீண்டும் திறக்கப்பட்டது. குவைத்திலிருந்து தாயகம் செல்ல விரும்புவோர் கவனத்திற்கு, குறிப்பாக இந்தியாவிற்கு தமிழகம் செல்லலாம். குவைத்தில் இருக்கக்கூடிய பேக்கர் குரூப் நிறுவனத்தின் அல்தயார் டிராவல்ஸ் நிறுவனத்தில் இணைந்த லக்ஸரி டிராவல்ஸ் குவைத்தில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களுக்கு குவைத்திலிருந்து இந்தியாவுக்கு 10 தனி சிறப்பு விமானங்கள் இயக்க திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே மேலதிக தொடர்புகளுக்கு சால்மியா பகுதியில் 96 61 65 68 இன்னொரு தொலைபேசி இலக்கம் 99 69 11 51 இன்னொரு தொலைபேசி இலக்கம் 99 69 67 67 ஹவாலி பகுதியில் தொலைபேசி இலக்கம் 67 04 19 81 இன்னொரு தொலைபேசி இலக்கம் 97 31 33 55 வெளிநாட்டு மக்களை மீட்க வழிமுறைகளை உள்நாட்டு மக்களை காக்க அறிவுரையும் இல்லாத உங்களுக்கெல்லாம் இதற்கு ஆட்சி. அம்பானி வியாபாரம் செய்த சிறந்த விற்பனையாளர்கள் நீங்கள், அதற்கு இந்தியா மக்கள் பலிக்கடா. குவைத்தின் சால்மியா கத்தா பத்தில் சாரா சபா என்கின்ற சாலையில் தற்பொழுது உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. குவைத்தில் இருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்திருந்தோம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க மற்றும் குவைத் தமிழ் சோசியல் மீடியா மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் அவர்களுக்கும் நன்றிகள்.